மைக்கை பிடிக்காமே உண்மையிலே சாக்கடிச்சது அங்கே உட்கார்ந்தப்ப. நான் அவருடைய நாடகம் ரெண்டாவது முறையாக பார்க்குறேன். என்னை கவிப்பேரசு வைரமுத்து சார் தான் இந்த நிகழ்ச்சி வரணும்னு கூப்பிட்டாங்க. ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது போனதே தெரியல உண்மையிலேயே. அவங்க வியட்நாம் வீடு பண்ணது வந்து விசப்பரிச்சின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இதுதான் வந்து பரீட்சைக்கு நேரமாச்சுன்னா விசப்பரிச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா இது இப்போ தொடங்கலை. நான் இந்த படம் பார்த்ததில்ல, சிவாஜிக்கு முன்னாடி அப்போ அவர் நின்னதும் மிகப்பெரிய விசப்பரிச்சதான், இப்போ சிவாஜியாக நடிக்கிறதும் விசப்பரிச்சதான். அப்போ அவங்க அந்த படம் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. இப்போ அப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி அதுக்கு முன்னாடி டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, இதே கதை தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதுவும் அதை எப்போ பண்ணியிருப்பாங்க, அவங்களை எவ்வளோ முக்கியமான கேரக்டர் அப்போ அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்தை கண்டிப்பாக படமாகவும் நான் அப்போ பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இதில் உண்மையிலேயே சினிமாவில் வந்து ஒரே இப்போ ஸ்டேஜுங்கிறது ஒரு ஆக்சிஸ் இப்படி தான் ஒரே ஸ்டேஜில் அப்படி இருக்குது. நம்ம சினிமாங்கிறப்போ ஷார்ட் வந்து லெஃப்ட்டு ரைட் அப்படி வந்து சஜஷன் ஷார்ட்டு கட் பண்ணி க்ளோஸ் அப்படி நிறைய போவோம். ஒரே ஆங்கிளில் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரே பேக்டாப்ல ஒரு ரெண்டு ஒரே ஒரு ஸ்கிரீன் ஓடி இப்படிலாம் வந்துச்சு. இவ்வளவு எந்த லொக்கேஷன் சேஞ்ச் கிடையாது, ஒரே இடத்துல இப்படி ஒரு டிராமாவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு படத்தை இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சுறுசுறுப்பா இவ்வளவு அற்புதமாக நிகழ்த்த முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாடகம் நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஊரில் எப்பயோ சின்ன வயசில் இலங்கை வசர நாடகம் பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா வந்ததுக்கு சினிமா தான், மொத்தமாக சினிமாவுக்காகவே சினிமான்னு சுற்றிட்டு இருப்போம். நாடகம் வந்து உட்காந்து பார்த்துருந்த ஆரம்பிச்சு கேரக்டர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே அந்த பீமாராவ் இப்படி காட்டும் போது அப்படி கை பிடிச்சி இப்படி நாயகன் ஞாபகம் வந்துச்சு. அந்த சின்ன வயசில் வந்து அந்த மாண்டே ஷாட்டில் வந்து ஒரு ஷாட் வரும், அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த வயசுல இங்க வந்தீங்களா கேட்டப்ப கமல் கொஞ்சம் இறக்கி இப்படி காட்டுவார் அந்த நாயகன்ல. அது மாதிரி அந்த 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 பின்னிட்டாங்க அந்த பீமாராவ் நினைச்சு அவங்களும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா ரொம்ப இயல்பா இருந்தாங்க. எங்கேயோ பக்கத்துல ரொம்ப அடிக்கடி ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் மாதிரி அவர் அடிக்கடி பார்த்த மாதிரியே இருக்காரு. அந்த முகம் எங்கேயோ உங்களை பார்த்துருக்கானு சொல்லி கேட்கற அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மாவும் கன்னடம் பேசுற அந்த அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள இது கசோட வைப்பு மாதிரியே தெரிஞ்சது அந்த அளவுக்கு. அதே மாதிரி மாமியா நடிச்சவங்க உண்மையிலே பிச்சுட்டாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சிவாஜி சார் வந்து யாரோ பேசும்போது கரெக்டா சொன்னாங்க, அவங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா தான் எடுத்துக்கிட்டாங்க. சிவாஜி சார் எங்கேயுமே நம்மளுக்கு தர அந்த அந்த வந்து அப்படி ஒரு அற்புதமான ரொம்ப நார்மலா படிக்கிற விதத்துல அந்த பையனுடைய அந்த வெஞ்சன்ஸ் வரும்போது மட்டும் ஒரு எமோஷன் ஆகி அப்படி பண்ணும்போதெல்லாம் அப்படி வந்து அற்புதமா இருந்துச்சு. மியூசிக்கும் சரி அந்த லைட்டிங்கு இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும், சின்ன தவறு கூட இல்லாம 61 முறை பண்ணாலும் எத்தனை முறை பண்ணாலும் ஸ்டேஜுங்கிறப்ப கண்டிப்பா சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், அதுல துளி கூட இல்லை. அதே மாதிரி இந்த ஆபீஸ் கிரியேட் பண்ண விதம் இமீடியட்டா வந்து அங்க ஒரு இது இங்க ஒண்டி லைட்டிங்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு எல்லாமே டைலாக் டோட்டலா கனெக்ஷன் வைஸா ஒரு நல்ல டைலாக் ஒண்ணு. ரொம்ப அந்த மயிலா அந்த கன்னடம் பேசிட்டு இருக்கப்போ மயிலாப்பூர்ல எடியூரப்ப வந்து இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த டைலாக் டோட்டலாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டைலாக் வந்து மனம் மாற்றத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக். குத்த போறப்ப வந்து ஒரு டைலாக் வந்து த்ரோ பண்ணினாங்க, ரொம்ப அற்புதமான டைலாக். அப்ப அவங்களுக்கு கை வலிச்சிருக்கும் இல்லையா நான் அடிச்சப்பன்னு சொல்லி அந்த பையன் சொன்ன அந்த டைலாக் அந்த இடத்துல த்ரோ ஆனது வந்து அவ்வளவு அற்புதமா ஒரு கனெக்ட் ஆச்சு. ஒரு டயத்துக்கு பிறகு என்ன தோணுச்சுன்னா இந்த பையன் தானா அந்த பையன் சொல்றப்போ ஓ அப்படியே கொண்டு வந்து இப்படி சேம் அது என்னடா இப்படி கொண்டு நிறுத்திட்டாங்களே அதான் ட்விஸ்டா அப்படி தோணுச்சு. ஆனா அதை மறக்கடிக்கிற மாதிரியான அடுத்தடுத்து வர்ற வசனங்கள் மூலமா பைனலா இந்த பட இந்த மொத்த டிராமாவுக்குமான ஒரு அற்புதமான டயலாக் மூலமா அப்படியே நம்மளை அப்படியே வேற ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ரொம்ப அற்புதம். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் இங்க நான் வந்து பல மேடைகள்ல வைரமுத்து சார் பேசி கேட்கறதுக்காகவே காமராஜர் அரங்கத்துல எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு நான் போயிடுவோம். அது 11 மணி வரைக்கும் கூட போகும். அவருடைய புஸ்தக வெளியீட்டு விழா வந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நான் ரசிகனா உட்காந்து அங்க பாத்துருக்கேன். மிகப்பெரிய ரசிகன் நான் அவருக்கு. நான் சொல்லுவேன் கவிஞர்களின் ரஜினிகாந்த் சொல்லுவேன் வர. அந்த விழா முடிச்சு நாங்க வந்து டயர்டாகி அந்த யாராவது ஒரு வண்டி நாச சார் மாதிரி யாராவது ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு என்ன இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி பல மேடைகள்ல அவர் மேடைகள்ல ரசிச்சிருக்கேன் நானு. இங்க நாங்க பேசுறதெல்லாம் சும்மா இது வந்து ட்ரையல் மாதிரி, உண்மையானது வந்து அங்க வரும். அங்க இருந்து வர்ற சத்தம் தான் இப்ப நம்மளுக்கு முக்கியம். உண்மையிலேயே பொய்ஜி மேதன் சார் வந்து அவங்கெல்லாம் எப்பயாவது ஒரு போன் பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் பதட்டமா இருக்கும், என்னடா இவங்கெல்லாம் கேட்கணுமாங்கிற மாதிரி இருக்கும்.
நெஜமா உண்மையா சொல்றேன், இந்த மேடையில வந்து நான் இதா சொல்ல, இனிமே அவன் கேட்கவே தேவையில்லை. அவங்க வீடு தேடி நான் போவேன் சார், என் படத்துல நடிங்க சார்னு. அது வந்து நேரில் கொடுத்துக்கிற வாக்குறுதி. நிச்சயமா இது நடிச்ச எல்லாருக்குமே எங்களுடைய படங்கள்ல, எங்களுடைய நிறுவனத்துல பண்ற படங்கள்ல கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. அதை நான் வந்து மனசோட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.